சற்றுமுன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, நவம்பர் முதல் டாஸ்மாக் கடைகளில் பில். அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் நவம்பர் மாதம் முதல் பில் வழங்கும் நடைமுறை அமலுக்கு வரவுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் முதல் டாஸ்மாக் கடைகளில் பில் வழங்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுபானம் உற்பத்தி, விற்பனை, இருப்பு உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் கணினி மயமாக்கும் பணியும் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் ராணிப்பேட்டையில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் ஏற்கனவே பில் வழங்கும் முறை நடைமுறையில் அமலில் உள்ளது. நவம்பர் முதல் டாஸ்மாக் கடைகளில் பில் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பில் வழங்கும் நடைமுறை வெற்றியடைந்ததை தொடர்ந்து நவம்பர் முதல் அனைத்து கடைகளிலும் பில் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் விக்னேஷ் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விக்னேஷ், தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் பராசக்தி. தமிழகத்தில் சுமார் 5000 மதுபான கடைகள் டாஸ்மாக் நிறுவனம் மூலமாக இயக்கப்பட்டு வருகின்றன. அந்த நிறுவனங்களில் ஏற்படக்கூடிய குளறுபடிகளை தவிர்க்கும் வகையிலும் நேர்மறையான எண்ணத்தை விதைக்கும் வகையிலும் இந்த டாஸ்மாக் கடைகள் முழுவதையுமே கணினிமயமாக்கக்கூடிய நடவடிக்கைகளை தமிழக அரசு தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக மது உற்பத்தியிலிருந்து மது விற்பனை, இருப்பு உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளுமே கணினிமயமாக்குவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு அண்மை காலமாக தீவிரப்படுத்தி இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக முதற்கட்டமாக பரிசாச அடிப்படையில் ராணிப்பேட்டை மற்றும் அரக்கோணங்களில் இயங்கி வரக்கூடிய மதுபான கடைகளில் ஒரு சில கடைகளை தேர்ந்தெடுத்து அந்த மதுபான கடைகளில் மது விற்பனைக்கான பில் வழங்கக்கூடிய நடைமுறை என்பது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அமல்படுத்தப்பட்டது. பரிசாச முறையில் நடைபெற்ற அந்த நடைமுறை வெற்றி அடைந்ததை அடுத்து அடுத்த வாரம் முதல் ராமநாதபுரம் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் இயங்கி வரக்கூடிய அனைத்து மதுபான கடைகளுமே முழுமையாக கணினிமயமாக்குவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு தொடங்கி அதை நடைமுறைப்படுத்த இருக்கிறது. அடுத்த வாரம் முதல் இந்த இரு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எந்த மதுபான கடைகளில் மது வாங்கினாலும் கூட அவற்றிற்கு முறையான பில் வழங்கப்படும் என்ற ஒரு தகவலை டாஸ்மாக் நிர்வாகம் என்பது தகவலாக வெளியிட்டிருக்கிறது. தற்போது அடுத்து வரக்கூடிய இந்த மாத இறுதியில் தீபாவளி பண்டிகை வர இருக்கிறது. அந்த பண்டிகையின் போது மது விற்பனை என்பது உச்சகட்டத்தை எட்டும் நிலையில் அதற்குள்ளாக தமிழகம் முழுவதும் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாத சூழல் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் நவம்பர் மாதம் முதல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுமார் 5000 மதுபான கடைகளும் முழுவதுமாக கணினிமயமாக்கப்படும் எனவும் நவம்பர் மாதம் முதல் டாஸ்மாக் கடைகளில் மது வாங்குவோருக்கு முறையான பில் வழங்கப்படும் என்ற ஒரு தகவலையும் டாஸ்மாக் நிறுவனத்துடைய உயர் அதிகாரிகள் தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக மது விற்பனையை மது வாங்கக்கூடியவர்களுக்கு அதிக விலை கொடுத்து அதிக விலைக்கு மது விற்பனை செய்யப்படுவதும் முறைகேடுகள் நடைபெறுவதும் தவிர்க்கப்படும் எனவும் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவலுக்கு நன்றி விக்னேஷ். நவம்பர் முதல் டாஸ்மாக் கடைகளில் பில் வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் நவம்பர் மாதம் முதல் பில் வழங்கும் நடைமுறை அமலுக்கு வர உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் நவம்பர் மாதம் முதல் பில் வழங்கும் நடைமுறை அமலுக்கு வர உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.